உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. நம் தேசிய அளவிலான இந்த ஒரு நாள் கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எஸ்விஎன் கல்லூரி மதுரை தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்து மேடைப்பணிகளில் 4000-க்கும் மேற்பட்ட மேடை பட்டிமன்றங்களில் பணியாற்றி சிறந்த பேச்சாளராகவும் திகழும் தமிழ்துறையில் மிக தமிழ் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்து பேராசிரியர் சாலமன் பாப்பையா பட்டிமன்ற குழுவில் மூத்த உறுப்பினராகவும் திகழும் மிஸ்டர் ராஜாராம் சார் அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். இனிமையான இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள்நெறி தந்தை உருமகா சந்நிதானம் அவர்களே, கல்லூரியின் ஆற்றல் வாய்ந்த முதல்வர் அவர்களே, இங்கே என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் சேதுபதி அவர்களே, மேடையிலும் என் முன்பும் வீற்றிருக்கக்கூடிய அறிவார்ந்த அவையோரே, என் பணிவின் வணக்கம். என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் குருமகா சந்நிதானம் அவர்களுக்கு காணிக்கையாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களால் மரியாதையோடு சாமி என்று அழைக்கக்கூடிய எங்கள் ஞான தந்தை அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக, அவர் வழியிலேயே நடக்கக்கூடிய குருமகா சந்நிதானம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. இறைவன் தந்த ஒரு பெரும் பேறு, சாமியோடு ஒரு 100 கூட்டங்கள், நிச்சயமாக 100 கூட்டங்களுக்கு மேலாக நான் அருள்நெறி தந்தையோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. பட்டிமன்றம் என்பது ஒரு இயக்கமாக மாறியது. அதை மாற்றியவர் அருள்நெறி தந்தை. அவர் ஒரு பரம்பரையை உருவாக்கினார். நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, பட்டிமன்றம் என்ற பெயரில் வெறும் நகைச்சுவை தோரணங்கள் மட்டுமே வலம் வருவதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அருள்நெறி தந்தையிடம் பயிற்சி பெற்ற எவரும் அப்படி ஒரு பாதையில் பயணிக்க மாட்டார்கள். ஒரு பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்னால் அருள்நெறி தந்தை ஒரு 5 நிமிடமாவது அந்த பங்கு கொள்கிறவரிடத்தில் பேசுவார். பேசுகிற போதே நம் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் என்னும் கல்வி அறிவை பெறவில்லை. பட்டிமன்றம் என்பதை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்தக்கூடாது, இது மக்களுக்கு அறிவு கொளுத்துகிற நிகழ்ச்சியாக இருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்வார். சில சமயம் நான் அவரோடு உள்ள நிகழ்ச்சியை தொடர்புபடுத்துகிற போது என்னை நான் சேர்த்து பேச வேண்டி வந்தால் தயவுசெய்து தவறாக கருதி விடாதீர்கள், இது அருள்நெறி தந்தையோடு இருக்கிற அனுபவத்தை சொல்வது. முதன் முதலாவதாக நான் அருள்நெறி தந்தையை சந்தித்தது மதுரை ஃபாத்திமா கல்லூரி முத்தமிழ் விழாவின் போது 1974 ஆகஸ்ட் 19ஆம் நாள். நான் ஒழுங்காக நாட்குறிப்பு எழுதுறவேன், இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் அன்றுதான் அருள்நெறி தந்தை அவர்களை நான் முதல் முதலாவதாக மேடையில் சந்திக்கிறேன். ஒரு பட்டிமன்றம், பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு பாவேந்தரிடம் மிஞ்சி நிற்பது தமிழ்பணியா சமுதாய பணியா? சமுதாய பணி, தமிழ்பணி என்ற தலைப்பிற்கு மறைந்த அமரர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் குடிமுகன் அவர்கள், பெரும்பாலும் சாமி அவர்களுடைய மாணவராக இருக்கலாம், அவர்கள் ஒரு அணிக்கு தலைமை தாங்குகிறார். எங்களுடைய அணிக்கு தலைமை தாங்கியவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா. நான் சமுதாய அணியில 3வதாக பேசுகிறேன். பேசுகிற போது எனக்கு முன்பு பேசியவர் தமிழ்பணி ரொம்ப அருமையாக பேசுகிறார். நீங்கள் நினைத்து பாருங்க, தமிழை எப்படி எப்படியெல்லாம் பாரதிதாசன் காட்டியிருக்கிறார் இல்லையா? தமிழ் என்று சொன்ன உடனேயே அமுதம் நினைவுக்கு வரும். ஏனென்றால் அமுதம் என்பது சாகாவரத்தை தருவது. தமிழ் பேசுகின்றவர்களும் அமரர்கள் என்பதால் தான் தமிழுக்கும் அமுதென்று பேர்.
என்றெல்லாம் பேசி அற்புதமாக கைதட்டலை வாரி குவித்து விட்டு அமர்ந்திருக்கிறார். அப்புறம் அவர் சொல்லுகிறார், ஒரு தமிழ் கவிஞன் ஒரு அரசனுடைய மகளை காதலிக்கிறான், தமிழ் கவிஞன் என்ற காரணத்தினாலேயே அவனுக்கு கொலை தண்டனை விதிக்கிறான் அரசன். அப்படி என்றால் ஒரு காலத்தில் தமிழ் எந்த நிலையில் இருந்தது? ரொம்ப ஆவேசமாக பேசினார். நான் பேசும்போது சொன்னேன், நீங்கள் சொல்வது சரி, ஆனால் பாரதிதாசனுடைய கவிதைகளை நன்றாக பாருங்கள், தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடியிருக்கிறார். தமிழ் தண்ணீர், தமிழ் சமுதாயம் பயிர், தண்ணீர் முக்கியமா பயிர் முக்கியமா? பயிரை வளர்ப்பதற்காகத்தான் தண்ணீர் பயன்படுகிறதே தவிர தண்ணீருக்காக பயிர் அல்ல என்று சொன்னோடன சாமி அப்படி பார்த்தாங்க. அடுத்தபடியாக எனக்கு என்னவோ அன்று தோன்றியது சொன்னேன், ஒரு தமிழ் கவிஞன் தன் மகளை காதலித்தான் என்பதற்காக அரசன் தண்டனை தரவில்லை, அவன் பொருளாதார நிலையில் தாழ்ந்தவன் என்பதால். இப்படி கற்பனை செய்து பாருங்க, ஒருவேளை அந்த தமிழ் கவிஞன் ஒரு மாபெரும் பேரரசனுடைய மகனாக இருந்திருந்தால், அவன் பேரரசனுடைய மகனாகவும் தமிழ் கவிஞனாகவும் இருந்திருந்தால் அரசன் இந்த தண்டனையை தந்திருப்பானா? அவன் ஒரு ஏழை தமிழ் கவிஞன் என்பதால் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை தான் காட்டுகிறார். சாமி நல்ல கருத்து சொன்னா பாராட்டுவாங்க. நான் இப்போ ரொம்ப புதியவன், ஆனா இந்த இடத்த சொன்னோன்ன சாமி கையை தட்டி ஷபாஷ்பா அப்படின்னார். எனக்கு வாழ்க்கையில் நோபல் பரிசு கிடைத்தா கூட இவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஏன்னா அவ்வளவு பெரியவர் கீழே இறங்கின உடனே, இங்க வா, நீ சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்தது. அவர் தீர்ப்பு சொல்லும்போது அதை சொல்லி சாமி தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த இளைஞனை நான் இப்போது தான் சந்தித்தேன், அவன் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி அல்லவா? அந்த கவிஞன் மட்டும் ஒரு பேரரசனுடைய மகனாக இருந்திருந்தால் அரசன் இந்த தண்டனை தந்திருப்பானா? அவன் சொன்னதை நான் பாராட்டுகிறேன். கீழே இறங்கி போகும்போது சாமி அப்படி அணைச்சிக்கிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய பேருன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய மாமனிதர் அப்படியே தோளில் கையை போட்டு சொல்லுகிறார், இலக்கியங்களை இப்படித்தாப்பா சமுதாய பார்வையில் பார்க்கணும், வெறும் அழகியல் உணர்ச்சியோடு பார்க்காதீர்கள். இது சாமி கற்றுத்தந்த முதல் பாடம் யா. வாழ்க்கையில் நான் அதை ஒருபோதும் மறப்பதில்லை. மதுரையில் ஒரு அரசமரம் பிள்ளையார் கோயில் பட்டிமன்றம்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு தொடங்கி காலையில் 4 மணிக்கு தான் முடியும். 3 அணிகள் இருக்கும். 3 அணித்தலைவர்களும் ரொம்ப பெரியவர்களாக இருப்பாங்க. ஒரு அணிக்கு 4 பேர் பேசுவாங்க. நான் தாக்கு சுப்பிரமணியம் எல்லாம் அந்த 4வது அணி பேச்சாளர். அன்றைக்கு நாம் பேசுகிற போது அன்றைக்கு அற்புதமான தலைப்பு. தலைப்பு என்ன தெரியுமா? இன்றைய தேவை, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இன்று பெரிதும் தேவை. காந்தியமா மார்க்சியமா வள்ளுவமா? நான் வள்ளுவம் என்ற அணியில் பேசணும். பேசுகிற போது ஒரு நாள் நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன், பெரிய கூட்டம், நான் ஒரு நகைச்சுவை கதை சொன்னேன், கூட்டம் கலகலகலன்னு சிரித்து கைதட்டியது. சாமிக்கு முகத்தில் அப்படியே ஒரு கனல் தெரிக்குது. நான் சாமியும் பாராட்டுவார்னு அப்படி பார்த்தா சாமிக்கு முகத்தில் ஒரு கனல் தெரிக்கிறது. கீழே இறங்கின உடனே கோ அப்படின்னார். ஒரு நாளும் அவ்வளவு கடுமையாக சாமி பேசினது இல்லை. பலார்னு ஒரு அறை, ஓங்கி ஒரு அறை அரைஞ்சார் என் தோளில். என்ன பேசுன நீ அப்படின்னார். சாமி நான் என்ன தப்பு பண்ணேன்னே, கதை சொன்னியா இல்லையா? அப்போ தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் புரியுது. சொன்னேன் சாமி. எத்தனை நிமிஷம் சொன்னேன்? 1-3 நிமிஷம் இருக்கோன்னே. பலார்னு மறுபடியும் ஒரு அறை. 3 நிமிஷமாக சொன்னேன். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 1000 பேர் இருந்திருப்போங்க சாமி. 15,000 நிமிஷத்தை கொன்னுட்டடா நீ. 3 நிமிஷமாக கதை சொன்ன, 5,000 பேருடைய 3 நிமிஷத்தை எடுத்திருக்கிற, உனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? பேசாம உட்கார். இந்த கதை சொல்லுகிற வேலை இன்றோடு நீ நிறுத்திக்கணும். கருத்தை சொல்லுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்குறேன். நீ என்ன சர்க்கஸ் கோமாளியா? இல்லை இவங்களை சிரிக்க வைக்கிறது உன் வேலையா? 1 நிமிடமாவது சிந்திக்க வைக்க தெரியவில்லை என்றால் இனிமேல் மேடைக்கு வராதே. இவ்வளவு கடுமையாக சாமி சொன்னதை நான் கேட்டதே இல்லைங்க. ஆனால் அவர் கொடுத்த 2 அடியும் வாழ்க்கையில் என்னை 2 படிகள் மேலே தூக்கியது என்பதை மட்டும் நான் நன்றியோடு நினைத்து கொள்ளுகிறேன் சாமி. அதுக்கு பிறகு நான் எந்த மேடையிலையும் இந்த கதை சொல்லுகிற விவகாரமே கிடையாது. கைதட்டுகிற அவர் அதைத்தான் சொன்னார், கைதட்டலுக்காக பேசாதே. சாமி சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஓமை சாமி.
மேடை ஏன் உயரமாக போட்டிருக்காங்க? மேடை ஏன் உயரமாக போட்டிருக்கிறாங்க? சாமி, நீங்கள் எல்லாவற்றுக்குமே விதிவிலக்கு. நான் மற்றவர்களை வச்சு தான் பேசணும். மேடையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் கீழே இருக்கிறவர்களை விட தாழ்ந்தவர்கள் என்பதா? இல்லை, கீழே இருக்கிறவர்கள் உங்களை விட பல நிலைகளில், அறிவில், ஆற்றலில், படிப்பில் பல நிலைகளில் உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்களை கீழே உட்கார வைத்து விட்டு உங்களை ஏன் மேலே உட்கார வைத்திருக்கிறார்கள்? இது சாமி சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேங்க. மேடை என்பது ஒரு குறியீடு. உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறோம். உன் நாவிலிருந்து வருகிற சொற்கள் உயர்ந்த சொற்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை மேடையில் உட்கார வச்சிருக்கிறோம். இது அவர் கற்றுத்தந்த பாடம் ஐயா, அவர் கற்றுத்தந்த பாடம். தவத்திரு அருள்நெறி தந்தை என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு கடைக்கோடி மாணவன் என்பது என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பெருமை. எந்த, நான் உண்மையாகவே சொல்கிறேன் சாமி, நான் இந்த நீங்கள் என்ன அழைச்சிங்கிறதுக்காக சொல்லலை, எந்த பட்டிமன்றத்தில் நான் ஏறினாலும் மனதார அருள்நெறி தந்தையை வணங்கித்தான் நான் ஏறுவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை, அவர் இன்றும் நாம் பேசும்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இங்கு நாம் பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் அருள்நெறி தந்தை வானிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற அழுத்தமான நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே அவருடைய புகழுக்கு மாசு நேர்ந்து விடக்கூடிய அளவிற்கு எதையும் பேசக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். இன்றைக்கு சாமியை தவிர, ஏன்னா அருள்நெறி தந்தை தாமதத்தை அனுமதிக்கவே மாட்டார். பேசுகிற போது எங்கள் வணக்கத்துக்குரிய அண்ணன் சொல்லுங்கும் பெருமாள் அவர் வந்து சொன்னார், காலம் பொன் போன்றதுன்னார். சாமி இப்படி மணியை அடித்தார், திருத்துங்க, காலத்து பொன் போன்றதா? காலத்துக்கு விலையே கிடையாது ஐயா, பொன் எவ்வளவு வேணுமானாலும் வாங்கலாம். இப்போ கழிந்து போன ஒரு நிமிடத்தை உங்களால் 1000 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியுமா? எனவே காலம் பொன் போன்றது என்ற பழமொழியை தூக்கி எறியுங்கள், காலத்திற்கு விலையே கிடையாது. பரமக்குடி பக்கம் யமனேஸ்வரம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பட்டிமன்றம். சாமி அப்போ காரங்கிறது ரொம்ப அரிது. சாமி சாமி முன்னாலே வந்துட்டாங்க, 10 மணிக்கு தொடங்கணும். நாங்கள் ஒரு பஸ்ஸில் மதுரையிலிருந்து வந்தோம், மதுரையிலிருந்து பரமக்குடிக்கு வந்து விட்டோம். திருப்பி யமனேஸ்வரம் போவதற்கு இந்த வைகை ஆற்றை தாண்டணும், எங்களுக்கு சரியான ஒரு வாகனம் கிடைக்கல. ஆற்றுக்குள்ளே இறங்கி நடந்து போகிற போது 20 நிமிடம் தாமதம் ஆயிடுச்சு. சாமி மேடையில் போய் உட்காந்துட்டாங்க, கேட்டிருக்காங்க இவர்களெல்லாம் எங்கே. அப்போது இந்த கைபேசி எல்லாம் கிடையாது, வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னாங்க. சாமி இறங்கி போயிட்டாங்க. நாங்கள் மேடைக்கு போகிறோம், சாமியை காணலை, சாமி எங்கே இன்னும் தேடி பாருங்கன்னார். நாங்கள் நான் தாக்கு சுப்பிரமணியம் சொல்லுலங்கு பெருமாள் 3 பேரும் ஏதோ ஒருவருடைய பைக்கில் உட்காந்து போனால் அங்கே ஒரு மதகில் சாமி கோபமாக உட்காந்துருக்காங்க. சாஷ்டாங்கமாக காலில் போய் கும்பிட்டோம். சாமி, ஆ எங்கே வந்தீங்க என்னார். சாமி நீங்களே கோபப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி? 10 மணிக்கு. இப்போ என்னாச்சு? அதில் எங்கள் சொல்லுலங்கு பெருமாளான்னு கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவார். சாமி நீங்கள் வசதியாக காரில் வந்துட்டீங்க, எங்களுக்கும் ஒன்று வாங்கி தந்திருந்தா. சாமி சிரிச்சிட்டாரு, உங்ககிட்ட பேச முடியாது, எழுந்திருப்பா. இப்போ நான் என்ன செய்யணும்னார். சாமி நாங்கள் இன்னும் சாப்பிடலை, இப்போ சாமி மேடைக்கு வரதா இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோம், இல்லை கிளம்பிடுவோம். சாமி சொன்னார், மகாத்மா காந்தி எந்த நேரத்தில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தாரோ இப்படியெல்லாம் அது பயன்படும்னு அவர் நினச்சிருக்கவே மாட்டாருப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி மேடைக்கு வந்தவர் சொன்னார், காலத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ என்னதான் 1 நிமிடம் தாமதமாக வந்தாலும் அதுக்கு நியாயம் கற்பிக்காதே என்று சொல்லி தந்தது சாமி. நான் சாமியினுடைய அந்த மேடை தன்மையை மட்டும் சிலது வேகமாக சொல்லிடுறேன். சாமி தான் முதல்ல பட்டிமன்றத்தினுடைய போக்கை மாற்றினார். அதற்கு முன்னால் சிலப்பதிகாரம் பெரிதும் வலியுறுத்துவது கற்பின் மேன்மையா ஊழின் வழியா, இந்த மாதிரி தான் தலைப்பு இருக்கும். சாமி என்ன மாதிரி தலைப்பு கொடுத்தார் தெரியுமா? இன்றைய சமுதாய சூழலுக்கு உறுதுணை செய்வது மார்க்சியமா காந்தியமா வள்ளுவமா? இதை வேற எவரும் இப்படி ஒரு தலைப்பு தர முடியாது. இன்னொன்று நீங்கள் நினைச்சு பாருங்க, மகாகவி பாரதியின் மீது சாமிக்கு அழுத்தமான ஈடுபாடு உண்டு. சாமி சொல்வார், ஒரு தலைப்பு தந்தாருங்க, பாரதி சோவியத் யூனியனில் நடந்த அந்த புரட்சியை இனம் கண்டு பாடினானா எழுச்சி கண்டு பாடினானா
இது ரொம்ப சாதாரணமாக போய் பேச முடியாது. சோவியத் புரட்சியை பற்றி தெரிந்திருக்கணும், பாரதிய தெரிந்திருக்கணும், ஓரளவு மார்க்சியம் தெரிந்திருக்கணும், தெரிந்திருந்தால் தான் பேச முடியும். இந்த தலைப்பு பல இடங்களில் போட்டுட்டாங்க. திருவாடானைக்கு பக்கத்தில் அஞ்சு ஹோட்டைன்னு ஒரு குக்கிராமம், அந்த அஞ்சு ஹோட்டை குக்கிராமத்தில் இந்த தலைப்பு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு. வழக்கப்படி எழுச்சி இனங்க எழுச்சி கண்டு பாடினான் அணிக்கு தமிழ் குடிமக அண்ணன் தலைவர், இனங்கண்டு பாடினான் என்ற அணிக்கு சாலமன் பாப்பே ஐயா தலைவர். ரெண்டு பேரும் சாமி வந்த உடனே போய் சொன்னாங்க, சாமி இந்த குக்கிராமத்தில் இந்த தலைப்பு யாருக்காவது புரியுமா சாமி, தயவு செய்து வேற தலைப்பு போடுங்கன்னார். சாமி சிரித்து கொண்டே சொன்னார், குக்கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கும் புரிகிற மாதிரி பேசுறதுக்கு தான்ப்பா படிப்பு தேவைன்னார். அசந்து போயிட்டோம் ஐயா, குக்கிராமத்தில் இருக்கிறவர்களும் புரிகிறது மாதிரி தேவதற்கு தான் படிப்பு தேவையே தவிர மாணவர்கள் மத்தியில் போய் பேசுவதற்கு மட்டும் அல்லன்னார். இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், இது நகைச்சுவைக்காக இல்லை, நடந்த சம்பவம். எவ்வளவு பெரிய அறிவாளி சாமின்னு நினச்சி பாருங்க, அப்போது எனக்கு அது புரியலை, பிறகு 10 ஆண்டுகள் கழித்து தான் ஐயா புரிஞ்சுது. படிப்பு என்பதற்கு இலக்கணத்தை இதுவரை வேற யாரும் சொல்லித்தரல, சாமி தான் ஐயா சொல்லித்தந்தார். சாதாரண மனிதனும் புரிகிற மாதிரி உன் அறிவை கொண்டு போக முடியுமானால் அது படிப்பு. எனக்கு எப்போ புரிஞ்சுது தெரியுமா, ஒரு தடவை நாங்கள் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு வானொலி பதிவுக்காக போய் கொண்டிருக்கிறோம், நான், பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியன், பேராசிரியர் ராமச்சந்திரன், 3 பேர் உட்காரக்கூடிய இருக்கையில் அந்த பேருந்தில் உட்கார்ந்துருக்குறோம். எங்களுக்கு முன்னால் 2 மாணவர்கள் தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் என்ஜினியரிங் படிக்கிறவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், மதுரையை விட்டால் அடுத்தது திருமங்கலம், திருமங்கலத்தில் அந்த பேருந்து நின்றது. ஒரு கிராமத்து பெரியவர் கையில் ஒரு மஞ்சள் பையோடு ஏறினார், அவருக்கு உட்கார்றதுக்கு இடமே கிடைக்கல. இந்த மாணவர்கள் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, இந்த மாணவர்களுக்கு அவர் உட்கார்றது பிடிக்கலை, ஆனால் அவர் வந்தார், நகருப்பா அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டார். இவங்களை பார்த்து அன்பாக சிரித்தார். இந்த ரெண்டும் உருன்னு இருக்குது, இவரை பார்த்து நாம் சிரிக்கிறதான்னிட்டு அவர் இயல்பாக கேட்டார், படிக்கிறீங்களா? பதில் பேசலை. கேட்குறேன்லாப்பு, படிக்கிறீங்களா? அதில் ஒருத்தன் ஆ அப்படின்னா, என்ன படிக்கிறீங்க? இவன் படிக்கிறது ட்ரிபிள் இ, இவன் எப்படி புரிய மாதிரி சொல்லுவான், பேசாமல் இருந்தான்ல, இன்னும் ஓங்கி இடித்தார், கேட்குறேன்லாப்பு, என்ன படிக்கிறீங்க? அதில் ஒருத்தன் எரிச்சலில் சொன்னான், சொன்னால் புரியுமோ? அந்த பெரியவர் அமைதியாக சொன்னார், ஐயா புரியும் மாதிரி சொல்கிற புரியும்படியாக சொல்கிறது தான்ப்பா படிப்பு. நான் 2 கையெடுத்து கும்பிட்டேன் ஐயா, புரியும்படியாக சொல்கிறது தான்ப்பா படிப்பு. அன்றைக்கு அடிகளார் சொன்னார், இணரூழ்த்தும் நாராமலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார். அன்று வள்ளுவர் சொன்னதைத்தான் அடிகள் பெருந்தகை சொன்னார், அடிகள் பெருந்தகை சொன்னதைத்தான் ஒரு கிராமத்து மனிதர் சொன்னார். எனக்கு சாமி சொன்னதனுடைய அந்த விளக்கமே, இந்த மனிதர் சொன்ன பிறகுதான் படிப்பு என்றால் என்ன, மாணவர்களிடத்தில் எப்படி பேசணும், பொதுமக்களிடத்தில் எப்படி பேசணும் என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கற்றுத்தந்த ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம் தவ திரு அருள்நெறி தந்தை. இந்த மாதிரி தலைப்பு அவர் தான் தர முடியும் ஐயா. நம்ம பேசுகிற போது மணி அடிப்பார், உட்கார் இல்லையா, சாமி எழுந்து நின்றுருவார். சாமிகிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா, நீங்கள் அவர் பட்டிமன்றம் பார்த்தவங்க தெரியும், சாமி வந்து நாற்காலியில் அமரமாட்டார். ஏன்னா அவருடைய பட்டிமன்றம்னா எல்லாரும் கீழே தான் உட்காரணும். சாமி சொல்வார், இதை நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா, காந்தியடிகளிடம் இருந்து. காந்தியடிகளுடைய மேடையில் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் சமமாக தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவர் ஆதீனம். ஆனால் சாமி இப்போ எங்களை உட்கார சொன்னால் உட்கார முடியாது சாமி, ஏன்னா கால் வலி வயசாச்சு. இப்போ எங்களெல்லாம் சொன்னால் நாங்கள் சாமியை கும்பிட்டுருவோம், சாமி நீங்கள் வேணுமானா உட்காருங்க, நான் வேணா கீழேவாவது நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் அப்படித்தான் சாமி நடத்துவார். ஒரு 2 செய்தி மட்டும் சாமிகிட்ட சொல்லி நான் சொன்னால் போதும், அவரை பற்றி சொன்னால், நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு, ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். மதுரையில் தினமணி நவராத்திரியின் போது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, 3-5 பட்டிமன்றம், சாமி தான் நடுவர், முடிஞ்சது. அதற்கு பிறகு தேனி நவராத்திரியில் பட்டிமன்றம், சாமி 10 மணிக்கு தொடங்குவார், 3 மணிக்கு தான் முடிப்பார், சாமிக்கும் தெரியும் தம்பிக்கும் தெரியும். நானும் தாக்கு சுப்பிரமணியமும் அந்த பட்டிமன்றத்துக்கு போனோம். சாமி பேசி முடித்ததும் ஒரு சின்ன சிற்றுண்டிக்கு அழைக்கிறாங்க, நாங்கள் சாமிகிட்ட போய் சொல்கிறோம், சாமி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் முன்னால் போகிறோன்னார். எங்கே போகிறீங்க, சாமிக்கு தெரியும் நாங்கள் எங்கே போகிறோங்கிறது.
சாமி தேனி நவராத்திரி பட்டிமன்றம், ஓஹோ நான் இல்லாமல் நடக்குதா? சாமி இப்படி கேட்டால் என்ன சொல்லுவோம், உங்களை வச்சு தானே சாமி நடத்தணும், அப்போ நான் போகிறேன் இல்லடா, என் கூட வர வேண்டியதானே. என்ன சாமிக்க காருங்க, சாமி சாமின்னு ஏன் உங்கள் பக்கத்தில் என்ன உட்கார விட மாட்டிங்களா? நாங்கள் இப்படி சாமி கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ரெண்டு பேரும் தலைக்கு மேலே கையை வச்சு கும்பிட்டு, சாமி எங்களுக்கு பெருமைன்னும். முடிஞ்ச உடனே அப்போ குமரகுரு இருந்தார், அவர் முன்னால் அம்பாசடர் தானே, அப்போ பரமகுரு அவர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறார். இங்கே வா அப்படின்னார். தாக்கு சுப்பிரமணியத்துக்கு பயம், சாமி பக்கத்தில் உட்காரணுமே நீட்டு என்ன பிடிச்சி தள்ளி விட்டார். நான் போய் சாமி பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், அடுத்தது உண்மையா ஐயா நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ சொன்னாங்கல்ல, ஒரு ஆதீனம் வந்தார், அவருடைய பாதுகைகள் இருக்கும், அதை தொட்டு வணங்கி விட்டு முதுகு காட்டாமல் அப்படியே திரும்பி போய் திரும்பி போகணும். ஒரு மிகப்பெரிய ஆதீனம், தமிழக மக்களால் ஆராதிக்கப்படுகிற ஒருவர், நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஐயா, எங்கள் பக்கத்தில் உட்காந்து தோளுக்கு மேலே கை போட்டு வைத்து கொண்டு போகிறார். அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? இப்போ நினைத்தாலும் நெஞ்சு உருகும். நாங்கள் சாப்பிடுவதற்காக அங்குள்ள டிராவலர்ஸ் பங்களாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம். எங்களுக்கு பரிமாறினது யார் தெரியுமா? வணக்கத்துக்குரிய அருள்நெறி தந்தை. இது நல்லா இருக்கும், சாப்பிடுடா. என்னுடைய இலையில ஒரு தந்தையை போல இல்லை தாயை போல பரிமாறு. தாக்கு சுப்பிரமணியம் அழுதுட்டார். ஏய் என்ன நடந்து போச்சுன்னப்ப அழுற, இப்போ என்ன நடந்து போச்சு? சாமி நீங்க போய், ஏன் எனக்கு கை இல்லையா, இல்லை உங்க இலையில எடுத்து வைக்கக்கூடியதுக்கு எனக்கு சக்தி இல்லையா? ஒரு மாபெரும் மனிதர் எவ்வளவு எளிமையாக இருந்தார் என்பதற்கு அதுதான் சான்று. அவருடைய திருக்கரங்களால் பரிமாறப்பட்டு உணவு உண்ணுகிற பேறு பெற்றவன் அடியேன். இவரை எப்படிங்க மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? சாமிக்கு மூணு புலவர்கள்ட்ட பெரிய பற்று. எல்லாருக்கும் தெரியும் வள்ளுவம், எல்லோரும் பொதுமறை என்று சொல்வார்கள். சாமி சொன்னார் புதுமறைன்னார். இது பொதுமறை அல்ல, புதுமறை. சாமி பேசுனதை நான் அப்படியே சொல்றேன். மதுரை நேரு ஆலால சுந்தர விநாயகர் கோவிலில் பட்டிமன்றம் மூணு அணி. மார்க்சியத்துக்கு பேசினவர் தாவண்ணா பாண்டியன் அவர்கள், வள்ளுவத்துக்கு பேசியவர் அண்ணன் நெல்லைக்கண்ணன் அவர்கள், இல்லை காந்தியத்துக்கு பேசியது நெல்லைக்கண்ணன் அவர்கள், வள்ளுவத்துக்கு பேசியவர் சாலமன் பாப்பையா அவர்கள். அவர் தீர்ப்பு சொல்லும்போது வள்ளுவத்துக்கு சொல்கிறார், நெல்லைக்கண்ணனு கொஞ்சம் கோபம், காந்தியை விட்டுட்டீங்களே நீட்டு. நான் ஒன்றும் விடலப்பா, நான் மனசில் பட்டது தான் சொல்ல முடியும். அப்போது அவர் சொல்லுகிறார், மார்க்சியம் அற்புதமான ஒரு விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி, ஆனால் மார்க்சியத்தில் கூட சில குறைபாடுகளை காணலாம். வள்ளுவத்தில் நீங்கள் பாருங்க, இல்லை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். ஒரு நல்ல பேரறிஞன் சொன்ன கருத்து, ஆயிரம் ஆண்டுகள் வாழுமானால் அவன் பேரறிஞன். இப்போ இந்த கருத்து எத்தனை ஆண்டுகள் வாழும்னு நீங்கள் சொல்லுங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். எங்கேயாவது இதனை என்றால் எதனைன்னு சொன்னாரா? சொன்னாரா? இதனை அன்பே தவம் என்று கட்டுரை எழுதுகிற அந்த தகுதியை, இதனால் இந்த தகுதி இருக்கிறது என்று காரணத்தினால் இவர் முடிப்பார் என்று ஆய்ந்து அந்த கட்டுரை தொடர் எழுதுகின்ற பொறுப்பை சன்னிதானத்தில் விட்டு விடுங்கள். நீங்க பல பேர் அன்பே தவம் படிக்கிறீங்கல்ல, படிக்கிறீங்கள்ல, இந்த வாரம் படிச்சிருக்கீங்களா? இதுவரை டெல்டா மாவட்டங்கள் என்று சொன்னால் நாம் உடனே நினைத்தது தஞ்சை மாவட்டத்தை தான். சாமிகள் எழுதுகிறார், ஒரு விசிறியினுடைய அந்த நிலையை போல வைகையினுடைய நீர் ஊற்று பாய்ந்து சென்றிருக்கிறது. ஆகவே வைகை ஒன்றல்ல மூன்று டெல்டாக்களை உருவாக்கி இருக்கிறது. இதுவரை எந்த நீர் மேலாண்மை அறிஞரும் சொல்லாததை சன்னிதானம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். படிச்சிருப்பீங்கல்ல, அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல், இதனை இந்த மூளை அறுவை சிகிச்சையை, இதனால் இவர் அதில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதால் அதனை அந்த அறுவை சிகிச்சையை அவன்கண் விடல், எதற்கு வேணாலும் பொருந்துங்க. இந்த குரல் ஆயிரம் ஆண்டுகள் அல்ல, கடைசி மனிதன் வாழுகிற வரைக்கும் இது உயிரோடு இருக்கும். அப்படியானால் வள்ளுவர் எவ்வளவு பெரிய மேதை என்று தெரிகிறதா? இது அடிகளார் பெருமான் மேடையில் சொன்னது.
இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா, தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. நாங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் கணவனுடைய காலில் வீழ்ந்து வணங்குகிறார்களோ அவர்கள் மழை பெய்ய சொன்னால் பெய்யும். சாமி சொன்னார், இல்லை இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட குரல் இல்லை, அடே இது உங்களுக்கு சொல்லப்பட்ட குரல் தான்னார். எங்களை பார்த்து, எங்களுக்கா சாமின்னா? ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள். அப்போ தெய்வத்தை யாருக்கு சமமா வச்சிருக்கிறாரு, யாருக்கு சமமா, கணவனுக்கு சமமா. ஒரு மனைவி தொழக்கூடிய தகுதியோடு கணவன் இருக்க வேண்டும் என்று கணவனுக்காக சொல்லப்பட்ட குரலையே தவிர இது பெண்ணுக்காக சொல்லப்பட்ட குரல் இல்லை, புரிஞ்சுக்கடா அப்படிம்பார். இப்படி ஒரு பார்வை சாமியை தவிர வேற யாராலும் பார்க்க முடியாதுங்க, யாராலும் பார்க்க முடியாது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது மோசமா இருக்கிறவன் வளமா வாழ்கிறான், நல்லவன் சிரமப்படுகிறான். இதை எண்ணி பாருங்க சாமி, இந்த குரல் அப்படி பார்க்க கூடாதுடா. 10 பேர் உரை எழுதி இருக்கிறார்கள், அந்த உரையாசிரியர்களை மூடி வச்சிரு, நீயா பார்த்து உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. உரையாசிரியர்களில் உரையாசிரியர்கள் தான் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பொருத்தமானி பாரு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்க கமா படும், படும்னா வீழும் அழியும் அப்படின்னு அர்த்தம். நல்லவனுடைய தாழ்ச்சியும் தீயவனுடைய வீழ்ச்சியும் இந்த மக்கள் மட்டும் சிந்தித்து பார்த்து விடுவார்களானால் ஒரே நிமிடத்தில் முடிந்து போகும். நினைக்க படும். இப்போ பொருள் சரியாக இருக்காம்பார், இதுதாங்க அடிகளார். அதே மாதிரி அவருக்கு மட்டற்ற மரியாதை பாரதி இடத்துல. பாரதி இடத்துல சுவாமி சொல்லுவார், அவருக்கு பிடிக்காதது மேடையில் அவர் சொன்னதுனால சொல்லுகிறேன், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி நான் யாருக்கும் எதிரி இல்லை, யாரோ ஒருவர் அர்ச்சனை பண்ணால் நம்ம கையை கட்டிட்டு நிற்கிறதுனால பலன் கிடையாதுங்கம்பார். உன்னுடைய பசிக்கு நீ தாண்டா சாப்பிடணும் இல்லையா, உன்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு நீ தான் சிந்திக்கணும். ஒரு விதை முளை, சாமி சொன்ன எளிய உதாரணம், ஒரு விதை முளைக்கிறது என்றால் அது மண்ணுக்குள் போடப்பட்டு தண்ணீரில் ஊறி அதற்கு பிறகு முளை வந்தால் அது முளைக்கும். விதை மண்ணுக்குள்ளே கிடக்கு, தண்ணீர் அண்டாவுக்குள்ளே இருக்கு, அண்டாவுக்குள்ளே இருக்கிற தண்ணீரால் விதை முளைக்குமா? கோயிலில் நீ போய் இறைவனுக்கு முன்னால் நின்றால் நீதான் உனக்காக வழிபட வேண்டுமே தவிர யாரோ ஒருவர் உனக்காக அர்ச்சனை செய்து அதனால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று கருதாதே. எனக்கு சாமி சொல்லுதில் 100க்கு 100 உடன்பாடு, நான் யாருக்கும் எதிரி இல்லை. என்றைக்கு சாமி அதை சொன்னாரோ, சாமி நான் தவறாமல் கோயிலுக்கு போகிறவேன், ஆனால் ஒரு நாளும் நான் எனக்கு அர்ச்சனை பண்ணதே இல்லை. என்னை சாமி ஒரு முறை பேசும்போது தனிப்பட்ட முறையில் கேட்டார், நீ கோயிலுக்கு முன்னால் போய் நின்று என் பேர் என்ன என் நட்சத்திரம் என்ன சொல்கிறியே, உள்ளே இருக்கிறவனுக்கு இது தெரியாதா? ஐயா அவ்வளவு தூரம் விவரம் இல்லாதவராக உள்ளே இருக்கிறார். இல்லைப்பா, நீயே பூவும் நீரும் போட்டு வழிபடலாம். அவருடைய திருக்கோவில்களிலெல்லாம் சாமி அதைத்தான் செய்தார் இல்லையா. மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் ஏற்றி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார், அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்பர் எப்படி வழிபட்டிருக்கிறார் பார்த்தியா, அப்படித்தான் வழிபடணும்பார். இங்கே இருக்கிறவருடைய சிந்தனைக்காக ஒன்று, இதுக்கு பதில் தெரியாது, நீங்கள் சாமிகிட்ட கேட்டுக்கலாம். சுவாமி ஒரு நுட்பமான வினாவை எழுப்பினார், தேவார முதலிகளில் வயதில் முதிர்ந்தவர் யார், அப்பரடிகள். சுவாமிக்கு அப்பரடிகளுடைய மீது பெரிய பக்தி, அப்பரடிகள் தான் தன்னுடைய ஞானாசிரியராக வரித்து கொண்டவர். அதை நான் சாமியெல்லாம் வச்சுட்டு சொல்லக்கூடாது. ஆனால் சாமி ஒரு கேள்வி கேட்டார், அப்பர் பெருமானுடைய தேவாரம் எத்தனாவது திருமுறை? 4, 5, 6. 4, 5, 6 வயதில் மூத்தவர், உருகி பாடியவர். ஆனால் அவருடைய திருமுறை ஏன் 1, 2, 3 வகுக்கப்படவில்லை? இது உன் சிந்தனைக்கு நீட்டார். சாமியும் பதில் சொல்லலை, எங்களுக்கும் அது அதிக அளவு எட்டலை. இது சாமி கேட்ட கேள்வி. சாமி இன்றைக்கும் நினச்சி பார்த்தா மனசுக்குள்ளே ஒன்று தோணுது, ஆனால் சரியோ தவறோன்னு வெளியில் சொல்லலை. ஆனால் சுவாமியினுடைய இந்த கேள்வி
இதுவரை எவரும் கேட்காத ஒரு கேள்வி, எவரும் கேட்காத கேள்வி. பாரதி இடத்துல அவருக்கு மிகப்பெரிய மரியாதை. எந்த மேடையில் பேசினாலும் பாரதியை மேற்கோள் காட்டுவார். ஏன்னா அவர் சொல்வார், தனக்காக சிந்திக்காத ஒருவன் அவன் ஒருத்தந்தான்ப்பா, அவன் ஒருத்தந்தாண்டா தனக்காக சிந்திக்காதவன். கோயிலில் போய் வரம் கேட்கிற போது யாராவது பிறருக்காக கேட்பார்களா? சுவாமிக்கு ரொம்ப பிடித்த பாரதி பாட்டு இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேளாவரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண் மீதுள்ள மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் யாவும் என் வினையினால் துன்பம் நீங்கி இன்புற்று வாழ்தல் வேண்டும். தேவதேவா, ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் அன்புடன் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இந்நாள் இவ்வரத்தை இப்பொழுதே எனக்கு நீ நல்கிடல் வேண்டும். சாமி கேட்பார், நாம் எல்லாரும் போய் நாம நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் இல்லையா, என் மகளுக்கு அருமையாக கல்யாணம் நடக்கணும், மாப்பிள்ளை மட்டும் என்ன மாதிரி அவள் சொல்லதுக்கெல்லாம் தலையாட்டுகிற ஒருத்தனாக கிடைக்கணும், இப்படித்தானையா வேண்டுறோம். ஆனால் என்றைக்காவது என் தெருவில் இருக்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கிறோமா? ஒரு மகாகவி பாரதி இந்த மண்ணில் இருக்கிற மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், புழு, பூச்சி, புல், பூண்டு இவ்வளவுக்கு வேண்டி இருக்கிறாய்யா, அவன்தான் மனிதன் என்பார். நான் அந்த கருத்தோடு நிறைவு பண்ணுறேன். சுவாமிக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை பாலகிருஷ்ணன் ஒருவர் தொகுத்த போது அதற்கு முன்னுரை எழுதியவர் யார் தெரியுமா? ஒரு ஆதீன மடாதிபதியாக இருந்த சுவாமிஜி. ஆனால் அவர் ஒரு படம் கூட பார்த்ததில்லை. அவர் சொல்லுகிறார், ஒரு முறை போய்கொண்டிருந்த போதுப்பா ஏதோ ஒரு டீ கடையிலிருந்து, அப்போதெல்லாம் காலையில் பாடல் போடுவாங்க நல்ல பாடல்களை, இறைபோடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம் என்றாலும் இனி இனியேனும் நம்பிடாதே என்று ஒரு பாடல் வந்தது. காரை நிறுத்த சொன்னேன், அந்த பாடல் முடிகிறவரை கேட்டேன், அடே அப்பா ஒரு சினிமா பாடலில் இவ்வளவு தூரம் ஒரு கவிஞன் சொல்லுகிறானே என்று அதன் பிறகு எனக்கு அவனிடத்தில் ஈடுபாடு வந்தது. நான் அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு முறை ஒரு அதிராமப்பட்டினம் கல்லூரியில் முத்தமிழ் விழா, சாமி எங்களை மடத்துக்கு வர சொல்லிட்டார். அங்கேருந்து காரில் போகிறோம். சாமி சொன்னார், அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஒவ்வொருவரை பற்றி பேசுவார், இன்று நாம் பட்டுக்கோட்டையை பற்றி சிந்திக்கிறோம்னார். நாங்கள் சொன்னேன், சாமி சிந்திக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணலை, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு வர்றோம். சரிடா, சாமி பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் சொன்னதையா, ஒரு ஆதீன கர்த்தர் எப்படி எதை எதையெல்லாம் பார்க்குறார் பாருங்க, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மாக்கரையை உயர்த்தி கட்டி, கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி, வரப்பும் மறைஞ்சிருக்கு, நெல்லும் விளைஞ்சிருக்கு, வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, அட காடு விளைஞ்சிருந்த மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், இதில் உனக்கு என்ன தோணுதுன்னார். எனக்கு என்ன தோணுது, கையுங்காலும் தானே மிச்சோன்னு தான் தோணுதுன்னே. டேய், மொத வார்த்தையை பற்றியா, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, நிலம் சும்மா தாண்டா கிடக்கும், அது வந்து என்ன பயிர் செய்யணும் சொல்லுமா? ஆனால் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி திருத்தி பயிர் செய்து அதில் வாழ வைக்கக்கூடியவன் யார் தெரியுமா? விவசாயிடா. அந்த சும்மா கிடந்த நிலம் என்று சொல்வதிலேயே அந்த நிலம் பூத்து குலுங்குகிற நிலமாக மாறுவது யாரால்? அந்த விவசாயினுடைய வேர்வையால். பட்டுக்கோட்டை என்ன சொல்லியிருக்கிறான் பார்த்தியான்னு இல்லையா, தில்லை அம்பல நடராஜான்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்கல்ல, அதில் ஒரு வரி வரும், எளிமை அகல வரம்தா, வா வா அமிழ்தானவா. டேய், அவன் மார்க்சியவாதிடா. கடவுளை பற்றி பாடல் எழுதுகிற போது கூட என் பெஞ்சாதி பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீ கேட்கல, இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை அகல வேண்டும் என்று வரம் கேட்கிறானே. அவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு மகத்தான கவிஞன் என்று தெரிகிறதா என்று சொல்லி தந்தவர் சுவாமிஜி. இன்னொரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான். இந்த பாடல் கேட்டிருப்பீங்கல்ல ஐயா, அவள் இதயத்தில் கொந்தளித்த அன்புதனை கொன்றவன் நான், வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். சாமி சொன்னார், டேய் இந்த பாட்டில் என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு ரெண்டு முறுக்கு. என்ன சாமி வருகிற போது சாமிகிட்ட கொஞ்சம் நொறுக்கு தீனியெல்லாம் கட்டாயம் இருக்கும் எங்களுக்காக. சாமி யார் சொன்னாலும் ஆளுக்கு ரெண்டு கொடுத்துருங்கன்னும் சொல்லுங்க பார்ப்போன்னார். எங்களுக்கு தோணலை. சாமி சொன்னார், டேய் பாட்டை சரியாக கவனிடா,
சிலப்பதிகாரம் என்ன சொன்னது? கோவலன் எவ்வளவு தப்பு செய்து வந்தாலும் இம்மை பிறப்பில் செய்தது யானறி நல்வினை, அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டது. பட்டுக்கோட்டை என்ன சொன்னான் தெரியுமா? மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி, என் தங்கம் மன்னிக்க கூடாதடின்னா. இதுவரை நம்ம தமிழ் சினிமா என்ன காட்டியிருக்கிறது? ஆயிரம் தவறு செய்துவிட்டு அவன் திரும்பி வந்தாலும் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கணும். அத்தான் போனது போகட்டும், அத்தான் நாம் நீ ஒன்றாகவே, அப்படித்தானே சொன்னோம். ஆனால் பட்டுக்கோட்டை ஒருத்தன் தான் எழுதினான், மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி, என் தங்கம் மன்னிக்க கூடாதடின்னு சொன்னான். ஐயா, டேய், அவன் சாதாரண கவிஞன் இல்லைடா. ஒரு வரி எழுதியிருக்கிறான் பார், கண்ணில் உதிரும் மலரெடுத்து கற்பு நாரில் சரந்தொடுத்து அன்னையே உன் காலடியில் சூட்டினேன். எதை மாலையாக போட்டாளாம்? கண்ணில் உதிரும் மலரெடுத்து கண்ணீர் துளிகளை கோர்க்க முடியும், அதை மாலையாக்க முடியும் என்ற கற்பனை நான்காவது வகுப்பு வரை படித்த ஒரு பட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கிறது என்றால் இவன் சாதாரணமானவன் அல்ல. எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கும் மறக்காமல் இருக்கிற ஒரு வார்த்தையா. எல்லாரும் படித்தவங்க தானே, கற்பனை பண்ணி பாருங்க. தவறு, இதற்கு நீங்கள் முன்னொட்டு போடணும். அதாவது இந்த தவறை விரித்து கொண்டே போங்க. பெருந்தவறு, மாபெரும் தவறு, செய்யக்கூடாத தவறு, மன்னிக்க முடியாத தவறு, இதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க? ஆனால் அடிகளார் சொல்லி கொடுத்தார், அந்த பாட்டில் கவனிச்சு பாருடா, தவறுக்கும் தவறாய தவறினை செய்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. என்ன தவறாம்? தவறுக்கும் தவறாய தவறு. நீங்கள்லாம் தமிழாசிரியர்கள் தானப்பா, உங்களால் இப்படி ஒரு சொல்ல, அவர் எங்களை குறை சொல்லலை, தட்டி கொடுக்கிறார், உங்களால் இப்படி ஒரு சொல் உருவாக்க முடிந்ததா? ஆனால் வெறும் நான்காவது வகுப்பு வரை படித்த ஒரு கவிஞன் ஒரு சொல்லை உருவாக்கினான், தவறுக்கும் தவறாய தவறு. அவன்தாண்டா கவிஞன்னார். அப்படி அவரை பற்றி அவர் சொன்ன நயங்களை மட்டும் சொல்லி கொண்டு போனாலேயே நிறைய சொல்லலாம் ஐயா. நான் இதை நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. சுவாமிஜியினுடைய, எங்கள் தந்தையினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் அது எங்களோடு தான் நடந்தது, அறந்தாங்கி. அதில் ஒரு பட்டிமன்றம், இப்போ நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். ஒரு பட்டிமன்றத்தினுடைய தலைவர் தாக்கு சுப்பிரமணியன், இன்னொரு பட்டிமன்றத்தினுடைய அணித்தலைவர் நான். சுவாமிஜி தீர்ப்பு சொல்லுகிற போது உட்கார்ந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு மணி நேரம் தீர்ப்பு சொன்னால் முன்னால் வந்து தான் சொல்லுவாங்க. அன்றைக்கு சாமி எழுந்திருக்கிறார், கொஞ்சம் தடுமாறுறார், இப்படி தடுமாறுறார், என் கையை பிடிடான்னார். சாமி கையை பிடிச்ச அப்படியே அவர் வந்து இதுக்கு முன்னால் நிற்கிறார். மேடையிலிருந்து நாங்கள் எல்லாருமே உண்மையாக அழுதுட்டோம். சாமிகிட்ட சொன்னேன், சாமி உட்கார்ந்து பேசுங்க சாமி. கூட்டமே மிகப்பெரிய கூட்டம், சாமி இப்போ தீர்ப்பு சொல்லணும். இன்றைய எனக்கு தலைப்பு இன்றைக்கு ஞாபகம் இருக்குய்யா, இன்றைய வாழ்க்கை சூழல்களுக்கு பெரிதும் தீர்வு தருவது ராமாயணமா மகாபாரதமா? நான் மகாபாரதாணி. சாமி நீங்கள் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சாமி சொன்னார். இதுவரை நான் அப்படி சொல்லி பழகலை. என்றைக்கு என்னால் நிற்க முடியலையோ அதுக்கு பிறகு நான் மேடைக்கு. சாமி நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. டேய், தோற்றம் என்று ஒன்று இருந்தால் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குண்டா? ஏன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் நீங்கள் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தையா, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் நீங்கள் இல்லையா? இது வாழையடி வாழையாக வந்துகிட்டு இருக்கும்ப்பா, வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு சாமிக்கு நாங்கள் அன்னைக்கு போய், அது ஒரு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அவர் காலை பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சிக்கிட்டு சொன்னோம், சாமி இதுவரை நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, இப்போ நாங்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் சாமி சம்மதிச்சு தான் ஆகணும், நீங்கள் மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சாமி உங்களுக்கு பிள்ளைகள், என்னப்பா சொல்ல போகிறீங்கன்னு. சாமி உங்களுக்கு கொஞ்சம் இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அறுவை சிகிச்சை என்பது ரொம்ப சாதாரண சாமி. நீங்கள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு வாங்க, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மதுரையில் இருக்கிறோம் சாமி, இரவு பகலாக உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் இந்த அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் சாமி ஆகணும். அந்த தெய்வம் என்ன சொன்னார் தெரியுமா? டே, இது என்னடா சாதாரண உடம்பு, இத்தனை வயதுக்கு பிறகு இதை கூறு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா?
ஆசைப்படுறீங்களாடா? சாமி அவன் எவ்வளவு காலம் அனுமதிக்கிறானோ அவ்வளவு காலம் இது ஓடட்டும்ப்பா. அந்த அறந்தாங்கி நிகழ்ச்சி தான் சாமி நிறைவாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி. ஆனால் ஒன்று, அருள்நெறி தந்தை என்ற அந்த அற்புதமான மனித வடிவில் வந்த தெய்வம் ஒரு நாளும் மறைய மாட்டார், ஒரு நாளும் மறைய மாட்டார். அவர் ஒரு பரம்பரையை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். அவரிடத்தில் பாடம் கேட்ட எவரும் மேடையை புனிதமாக கருதுவார்களே தவிர அது ஒரு பொழுதுபோக்கு இடமாக ஒருபோதும் கருத மாட்டோம். எங்கள் அருள்நெறி தந்தைக்கு நாங்கள் செலுத்துகிற அஞ்சலி இது மட்டும்தான். மேடை என்பது ஆராதனைக்கு உரியது. அவர் சொல்லுவார், எழுத்தும் தெய்வம், எழுதுகோல் தெய்வம் பாரதி, நினைவில் வைத்துக்கொள். பேச்சும் தெய்வம், பேச்சும் தெய்வம், உன் நாவிலிருந்து உயர்ந்த கருத்துக்கள் வரட்டும், கைதட்டலுக்காக பேசாதே. நான் பணிவோடு சொல்வதெல்லாம் எங்கள் தெய்வத்தினுடைய அருளுரையை நாங்கள் ஒருபோதும் மீறியதில்லை, மீறவும் போவதில்லை. கைதட்டல் என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவ்வளவு பெரிய மாமனிதர் எங்கள் தோளின் மீது கை போட்டு அணைத்து சென்றார் என்பதை விட இனி மிகப்பெரிய கைதட்டலும் மிகப்பெரிய பரிசும் எவருக்கும் தேவையில்லை. ஆகவே அவருடைய மேடை பணி என்பது சாதாரண பணி அல்ல, தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு புரட்சி பணி. அவருடைய வாரிசுகள் நிச்சயம் அதை தொடர்வார்கள். எங்களுக்கு பிறகு வருகிற பிள்ளைகளிடமோ நாங்கள் அடிகளார் தந்தை சொல்லித் தந்ததைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எங்கள் அருள்நெறி தந்தையை நினைவுபடுத்துகிற இந்த குறும்பகா சன்னிதானம், அவரை பற்றி பேசுகிற பெரு வாய்ப்பை, அவருடைய புனித திருவடிகள் பதிந்த மண்ணில் நின்று பேசுகிற வாய்ப்பை தந்தமைக்காக என் தலையால் வணங்கி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அருள்நெறி தந்தையின் மேடைப்பணி என்கின்ற தலைப்பில் நம் குருமகா சன்னிதானத்தின் மேடைப்பணி நிகழ்வுகளையும் நாம் அறியாத பல தகவல்களையும் அள்ளித்தந்த ராஜாராம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி, உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.